ஹலோ நண்பா, இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்பது உங்கள் GM3 தமிழ். இன்றைக்கி என்ன கேம் பார்க்க போகிறோம்னா, க்ரோ கேஸ்டல் அப்படிங்கிற ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். இந்த கேமை ஆஃப்லைனில் ப்ளே பண்ண முடியும், வாங்க போய் ப்ளே பண்ணுவோம். சரி, பேட்டில் கொடுத்துடலாம். என்ன பண்ணணும் இப்போ நம்ம? ஓ, நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லையா? ஓ, அந்த சோல்ஜர்ஸை ப்ரெஸ் பண்ணோம்னா படை வீரர்கள் போய் அட்டாக் பண்ணுறாங்க கைஸ். அதனால வா, விக்டரியே அடிச்சிட்டோமாம்ல. ஓ, ஒவ்வொருத்தவங்களையும் அப்கிரேட்லாம் மேடம் பண்ண முடியுது தனித்தனியாக. சூப்பரே. சரி, ஓகே, ரைட்டு. ஒவ்வொன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரீன் இது இவ்வளோ தாங்க நண்பா வருது, உங்களுக்கும் அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஓ, அங்கே மேலே கோட்டை மேலே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களையும் தொட தொட வித்தியாச வித்தியாசமான பவர்ஸ் வருது. ரெண்டு பேரோட இதை தொட்டுட்டோம் நம்ம. வா, விக்ட்ரி அடிச்சாச்சான். ஏய், டக் டக்னு முடிஞ்சிருந்தியா? ஈஸியாக இருக்குது கேமு அப்படின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா போக போக தான் தெரியும். ஏன்னா டஃப்னஸ் எல்லா கேம்லேயும் இருக்கும், முதல்ல தெரியாது. சரி, வாங்க ஆடி பார்த்துருவோம். அந்த மேட்ச் ஜெயிச்சாச்சு. ஓ, இண்டிவிஜுவல் லெவல் அப்லாம் பண்ண முடியும் போல நம்மளால இவங்க எல்லாருக்கும். ஓ, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பவர்ஸ்லாம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க நண்பா, வேற லெவல். நல்லா இருக்கு, கண்டிப்பாக போய் ப்ளே பண்ணி பாருங்க. வரக்கு முன்னாடி அட்டாக் பண்ணிட்டாங்க. ஜெயிச்சிட்டோம் கைஸ், செம்மல்ல. இங்கே இவரை அப்கிரேட் பண்ணுவோமா? 250 அப்கிரேட் பண்ணலாம் அவரை, ஏன்னா சோல்ஜர்ஸ் அவர் தான் அனுப்புகிறாரு, அதனால தான் அவரை அப்கிரேட் பண்ணலான்ற ஐடியாவுக்கு எவ்வளோ பெருசாக இருக்கார் பாருங்க இவர். இவர் கிட்டத்தட்ட ஒரு வாட்டர் மாதிரியே இருக்கார். ஆஹா, அட்டாக் பண்ணிட்டாராங்க கைஸ் பேஸை. இன்னியா பண்ணார் அவர், வந்து மடமடன்னு அட்டாக் பண்ணிட்டாரு அவர் பாட்டுக்கு. ஓ, அவ்வளோதானா, அப்கிரேட் பண்ண முடியாதுல்ல. இவரும் 500 இருக்கார். இவர் எவ்வளோ கோல்டுன்னே தெரில. அந்த இன்னொருத்தருக்கு இருக்குது, இங்கே வேறு யாருமே கம்மியான கோல்டுலே இல்லை போல. எல்லாருக்குமே அதிகபட்சம் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. இருங்க, அப்போ வந்து இன்னொரு மேட்ச் போவோம், இதில் கண்டிப்பாக ஜெயிக்க ட்ரை பண்ணுவோம். இல்லைன்னாலும் அடுத்தடுத்த மேட்ச்சில் நம்ம கலெக்ட் பண்ணி ஜெயிச்சுக்கலாம். ஜெயிச்சிட்டோம் கைஸ், வரலையா? வேற லெவலில் ஜெயிச்சிட்டோம். அவர் வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருந்தார், நம்ம ஆளுங்க சரியான ஒரு பதிலடி கொடுத்தாங்க. சரி, இருங்க வரேன், வேற ஒரு புது சோல்ஜரை வாங்க முடியுமான்னு. ஆஹா, இப்போ தான் நான் நினச்சேன் 500 தேவைப்படும். அதை கோட்டையை அப்கிரேட் பண்ணிட்டோம். சரி, ஓகே, ரைட்டு. சோல்ஜர்ஸுக்கு இப்போதைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வில்லு வர சோல்ஜர்ஸ்லாம் வந்து நம்ம ஏற்றி வச்சாச்சு. அடுத்தடுத்த மேட்ச் இனி பாஸ் ஃபைட்டுன்னு ஒன்று வரும்போது தானே நமக்கு அது தேவைப்படும். அடுத்து பாஸ் ஃபைட் வருமா என்னன்னு தெரில, பார்ப்போம். இதோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். கோட்டை
ஃபோர்ட்டை அட்டாக் பண்ணுறதுக்குள்ளே நம்ம ஜெயிச்சாச்சு. ஓகே காய்ஸ், கண்டிப்பாக போய் ப்ளே பண்ணி பாருங்கள். எவ்வளோ எம்பிங்கிறத நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு போய் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ஆஃப்லைனில் ப்ளே பண்ண முடியும். ஓகே நண்பா, இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுவது உங்கள் GM3 தமிழ். குட் பாய்.